வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம். அழகிய வனாந்திரம், அதன் அருகே நீர்நிலைகள், ஆடு மாடுகள் எல்லாம் புல்வெளியை மேய்ந்து கொண்டுள்ளன. மிகப்பெரிய கருவேலங்காட்டுக்கு நடுவே யாரும் இல்லாத இடத்தில் இங்கு மீன் வலையை கட்ட நானும் சாமியனும் வந்திருக்கிறோம். இந்த அழகிய காட்சிகளை எல்லாம் கண்டுகளியுங்கள். உண்மையாகவே மனதிற்கு இதமாக இருக்கும். இப்படி ஒரு இடத்தில் நம்ம ஒரு சினிமா ஷூட்டிங் கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளவு அழகியலாக இருக்குது. இந்த இயற்கையோடு இணைந்து வாழும் மனிதனுக்கு தான் இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்றன. மனிதர்களாகிய நாம் இயற்கையோடு இணைந்து வாழும்போது தான் நமக்கான அத்துணையும் வந்து சேரும். இந்த அழகியலில் வாழ்வதற்கு நாம் உண்மையாகவே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கிராமமே இந்தியாவின் சுருக்கம் என்று பல அறிஞர்கள் சொல்வது உண்மைதான். எனவே நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளாருவாங்க, தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நன்றி. பாருங்கள் இறங்குமா? நகஞ்சுக்கா இல்ல போகுதா? இல்ல இல்ல, குச்சி எடுத்துக்கா. ஏன் எடுத்து? இந்த குச்சி எடுத்தான்னு வர்றேன். அங்க இருக்க இப்படி கிராஸ் அடிச்சுக்கணும் அந்த பக்கம். முடியும் அதான் இந்த அந்த குச்சி எடுத்தான்னு வர்றேன். நான் பயங்கர ஆழம்ல அடிச்சாதான் பாருங்க எவ்வளோ ஆழம் இருக்குது. சாமி அண்ணனே முழுகிற மாதிரி இருக்கிறாரு. இப்போ நீயே அங்கே போகிறோமா? ஆ பாருங்க செம்ம ஆழம். ஏன் அந்த கொடி வந்துருச்சுன்னா? கண்ணு கிட்டிய தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருவேலங்காடு, அதுக்கப்புறம் இந்த மிகப்பெரிய ஏரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குதுல்ல நமக்கு பார்க்குறதுக்கே. அவ்வளோ இயற்கை வளத்தோடு இன்னமும் இந்த கிராமங்கள் தான் இருக்குது. ஆடு மாடுகள்லாம் பாருங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த மரம் பாருங்கள், ஒரே ஒரு மரம் அப்படியே காஞ்சி இருக்குது. அவ்வளோ தண்ணி தர பாருங்கள், ஏரி ஃபுல்லாக அப்படியே ஊர்ந்துக்கிட்டு போகுது. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு நீர்வாழ் உயிரினமும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நோக்கி தான் வரும். ஏன்னா நீர்வாழ் உயிரினத்தை தவிர்த்து எல்லா உயிரினமும் இன்றைய காலகட்டத்துக்கு கோடை காலத்தில் தண்ணியை நோக்கி தான் வரும். ஆனால் அவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள், அப்படியே எவ்வளோ தண்ணி தர ஏரி முழுக்க நிரம்பி இருக்குது பாருங்கள்.
இந்த போன்ற இயற்கை அழகெல்லாம் வந்து உண்மையாகவே நம்ம கிராமத்தில் தான் எப்பயுமே இருக்கும், நகரத்திலும் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம செயற்கையாக செய்யப்பட்டது. இருந்தாலும் இங்கேருந்து நகரத்துக்கு போனவங்க கிராமத்தில் இருந்து தான் போனாங்க, அதனால் எப்பயுமே கிராமத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மிகவே கிராமம்னா கிராமம்தான் இல்லை. சும்மா பாருங்கள், இப்போ வந்து எல் வடிவத்தில் வந்து ரெண்டாவது வலையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. செம்ம தண்ணி, இடம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து தண்ணி தர கொக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பறந்துக்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், ப்ளேஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. சும்மா அப்படியே ஒரு ஃபுட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது ப்ளேஸு. வலையை செக் பண்ண போகிறாங்க, ஏற்கனவே கட்டின வலையை மீன் மாட்டிருக்குது. நைட்டு கட்டிட்டு போகணுண்ணா, காலையில் வந்து பார்க்கணும். இப்போ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஏன்னா இப்போ வலை கட்டியாச்சு, மீன் கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. அப்படியே கிளம்புறோம். சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இயற்கை அழகு எப்பயுமே அவ்வளோ அழகு தான் பாருங்கள். ஏரி முழுக்க அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.